அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ்நாடு ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 419வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு ஆர்கானிக் பெஸ்ட் கண்ட்ரோல் இன் பிரிஞ்சால் அண்ட் அதர் வெஜிடபிள் கிராப்ஸ், அதாவது கத்தரி மற்றும் இதர காய்கறி பயிர்களில் அங்கக பூச்சி கட்டுப்பாடு என்ற தலைப்பில் இன்றைய தகவல்கள் வழங்கப்பட உள்ளன. தற்போதைய ரசாயன முறை வேளாண்மையில் இருந்து விலகி பாரம்பரிய அல்லது இயற்கை அல்லது அங்கக வேளாண்மை முறைக்கு விவசாயிகளும் ஏன் நுகர்வோரும் மாறி வரும் இன்றைய சூழ்நிலையில் உண்மையான அல்லது தரமான அங்கீகரிக்கப்பட்ட வேளாண் முறைகள் பற்றியும் அதற்கான பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடு நுணுக்கங்கள் தொடர்பாகவும் அதன் காரணிகள் பற்றியும் தெளிவான விவரங்கள் வழங்கி நல்வழியை காட்டுவதும் முக்கியமானதாக பண்ணை பட்டதாரிகள் குழு கருதுகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று ஆர்கானிக் பெஸ்ட் கண்ட்ரோல் இன் பிரிஞ்சால் அண்ட் அதர் வெஜிடபிள் கிராப்ஸ் எனப்படும் கத்தரி மற்றும் இதர காய்கறி பயிர்களில் அங்கக பூச்சி கட்டுப்பாடு என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டு தகவல்கள் வழங்கப்பட உள்ளன. இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து தொழில்நுட்ப உரை ஆற்றி தகவல்களையும் ஆலோசனைகளையும் வழங்கிட வருகை புரிந்துள்ளார் திரு எல் நாராயணமூர்த்தி அவர்கள். திரு என் நாராயணமூர்த்தி அவர்கள் மதுரையை சார்ந்தவர். தற்போது திருவண்ணாமலை மாவட்டம் சேட்பட்டு வட்டாரத்தில் வேளாண்மை உதவி இயக்குநராக பணிபுரிந்து வருகிறார். இவர் இதற்கு முன்னதாக அங்கக சான்றளிப்பு துறையில் அங்கக சான்றளிப்பு ஆய்வாளராக பல ஆண்டுகள் பணிபுரிந்து பல்வேறு பகுதிகளையும் பல மண் வகைகளையும் பல பயிர்களையும் பல்வேறு நுணுக்கங்களையும் தெரிந்து அனுபவம் பெற்றவர் என்பது சிறப்பு செய்தி. வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். திரு நாராயணமூர்த்தி, பிளீஸ். சார், அனைவருக்கும் வணக்கம். இது வந்து ரொம்ப நாளா பிளான் பண்ணது, பிளான் பண்ணி கடைசியில மார்ச் மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்றதுக்குரிய அமைப்பு வந்திருக்கு. கத்திரிக்காய், காய்கறிகள், காய்கறிகள் தான் நமக்கு நிறைய சத்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருட்கள். ஆனா அதுலதான் அதிகமான நம்ம இந்த மருந்து கடை, அதாவது உரக்கடைகள்ல போய் நின்று பார்த்தா எவ்வளவு மருந்து வாங்குறாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எவ்வளவு தூரம் அவங்க மருந்துகளை எந்தெந்த மாதிரி மருந்துகள் கலந்து கொடுக்குறாங்க, எதுக்குன்னு தெரியாமலே வந்து ஒரு செகிங் டெஸ்ட் ஒரு ஒரே மருந்தே ரெண்டு கம்பெனிக்கு கொடுத்துருவாங்க. சைபர்மெத்திரின் கொடுப்பாங்க, சைபர்மெத்திரின் பிளஸ் ப்ரோபனோபாஸ் கொடுப்பாங்க. இப்படி எல்லாத்தையும் வாங்கி வாங்கி எத்தனை நாளைக்கு ஒருக்கு அடிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ஒன்ஸ் இன் 5 to 7 days அடிக்கிறாங்க. காய்கறி ரேட்டு வந்து 20 ரூபாய்க்கு கீழே இருந்தா 15 நாள் 20 நாளைக்கு ஒருக்கு அடிக்கிறாங்க. கத்திரிக்காயோட ரேட்டு விவசாயி கிடைக்கிற ரேட்டு 20க்கு மேல போயிட்டா இத்தனை மருந்து தான் இல்லைன்ற அளவு இல்லாம அடிக்கிறாங்க. அதை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ எனக்கு ரொம்ப விருப்பம் என்னன்னா காய்கறிகள்ல மருந்து இல்லாம, அதாவது விஷமான விஷம் இல்லாத காய்கறிகளை சாப்பிட்றது மூலமா நம்ம நல்ல ஆரோக்கியம் பெற முடியும் அப்படின்றது முக்கியம். ஏன்னா உணவு தான் இந்த உடலாயிருக்கு. நம்ம ஒரு சின்ன செல்லுல இருந்து தொடங்கி 3 கிலோ குழந்தையா பிறந்து 60 கிலோ 70 கிலோ நிக்கிறோம். இதுக்கு ஃபுல்லா காற்று நீர் மற்றும் நம் சாப்பிடும் உணவு தான் இருக்கு. இப்போ உணவுல வரக்கூடிய அத்தனை தவறுகளும் உடல் மேல உள்ள நோயாவோ குறைபாடாவோ இருந்து பாதிப்பு உடல் பாதிப்பு ஏற்படுகிறது. இதை தடுக்கிறதுக்கு முக்கியமா வந்து நம்ம வெஜிடபிள்ஸ், ஏன்னா மற்ற பொருள் ஒரு நெல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 மாசம் 1.5 மாசம் கழிச்சுதான் அதை மேம்படுத்த போறோம், அழுவி அரைச்சி உமியெல்லாம் எடுத்துட்டு பயன்படுத்தணும். ஆனா அப்படி இல்லை, காய்கறிகள் பழங்கள்ல நம்ம என்ன செய்யறோம்னா இன்னைக்கு அடிச்ச மருந்து இன்னைக்கே பெருங்க, இன்னைக்கே கொண்டு வந்து இன்னைக்கே சாப்பிட போறோம் அப்படின்றது ரெசிடியல் எஃபெக்ட் நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம செய்யறதுக்குரிய வாய்ப்பு நம்ம மட்டும் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா வாய்ப்புகள் இருக்கு. என்னன்னா நான் பல இடங்கள்ல கண்கூடா பார்த்தது அந்த விஷயத்த உங்களை தகவல்களை பகிர்ந்துக்கிறது தான் இந்த மீட்டிங் போட்டிருக்குது. ஸோ இதுல இனிஷியலா ஒரு 20-25 நிமிஷத்துல முடிச்சிருவேன், அப்புறம் கேள்வி எடுத்து பதில் சொல்லலாம். என்னுடைய இது கம்ப்யூட்டர் ஆன்ல இருக்கா? கம்ப்யூட்டர் ஆன்ல இருக்கு. எஸ், சரி. எஸ், அப்படியே ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன். ஆமா, கோஹோஸ்ட் பண்ணி இருக்கிறேன்.
ஸ்கிரீன் ஷேரிங் கொடுத்துறேன் சார். கொடுத்துருக்கிறேனே நீங்க அந்த நாராயணா கம்ப்யூட்டர் அதுல தான் எஸ் வருது. ஓகே ஆர்கானிக் பெஸ்ட் கண்ட்ரோல் என்னென்ன பெஸ்ட் இருக்கு? இவ்வளவு கத்திரிக்காய்க்கு இவ்வளவு தூரம் அதிகமான மருந்து அடிக்கிறாங்க, அவங்க கனெக்ட் பண்றது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான், காய்ப்புழு காய்ப்புழு காய்ப்புழுன்னு. ஆனா நம்ம பாக்குற அளவில் உள்ள பெஸ்ட்டை இதுல லிஸ்ட் பண்ணிருக்கேன், அந்த லிஸ்ட வச்சு நாம வந்து என்னென்னன்ற விவரத்தையும் அது எப்படி பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு சில படங்களையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றதுக்குரிய படங்களும் மற்றும் விவரங்களையும் இதுல சொல்ல போறோம். ஸோ கத்திரிக்காய்க்கு வரக்கூடியதுதான் நியர் மற்ற காய்கறிகள் வரும், வெண்டைக்கும் மிளகாய்க்கும் மற்றதுகளுக்கு வரும். ஸோ இதை ஒன்ஸ் கத்திரிக்காய் முடித்தோடனே சின்ன சின்ன மாறுதல்களோட மற்ற விவசாயத்துக்கும் முடிச்சுக்கலாம், மற்ற பயிர்களுக்கும் அதை சொல்லிக்கலாம். ஸோ முத பூச்சி நோய் காய்கறிகளில் வரக்கூடிய காய் பிரிஞ்சாலில் வரக்கூடியது முக்கியமானது. எல்லாரும் காய்ப்புழு காய்ப்புழுன்றாங்க, பட் காய்ப்புழு வந்தால் கூட அதை நாம் மாற்றிக்கலாம். வேர் அழுகல், வேர் அழுகன்றது வந்து நாற்று அழுகலும் வரும் வேறு அழுகல் ஆகிரும். இந்த மாதிரி வேர் அழுகல் வந்துட்டால் செடி செத்து போயிடும், ஒரு செடியில கூட ஒரு காய் கூட வராது. அதனால வேர்கள் தான் முக்கியம். இது பருத்தியிலையும் வரும், மிளகாயில வரும், கத்திரிக்காயில வரும், தக்காளில வரும், எல்லா பயிர்கள்லையும் மாவுலையும் வரும், கொய்யாலையும் வரும், வேப்பமரம் கூட அழிகிடும். ஸோ அந்த மாதிரி வேர்களை தடுக்கக்கூடிய நெட முதல் இவங்க சரி பண்ணி கொள்ள வேண்டும். இது வந்து முக்கியமானது. ஏன்னா ஒன்ஸ் வேர்கள் வந்து 40 நாள்ல செடி காஞ்சு போச்சுன்னா அடுத்து வந்து திருப்பி நீங்க நாத்து நட்டு மறுபடியும் காயை கொண்டு வரும். அதனால வேர்கள் மிக முக்கியமானது. ரெண்டு, ரூட் கிரப். 2003 இந்த ரூட் கிரப்பை நான் பார்க்க வாய்ப்பு இருந்தது. வேர்புழு அப்படின்றது அது வந்து செக்கார்நொண்டி, மதுரையில் செக்கார்நொண்டி டு காரியாபட்டி வரைக்கும் உள்ள இடங்கள்ல பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல இந்த வேர்புழு வந்தது. அதாவது 35 நாள் அந்த செடி லேசாக வாடுறமா இருக்கும், வாடுறமா இருக்கு தண்ணி பாய்ச்சுவாங்க. அடுத்த 40 நாள்ல 1 ஏக்கருக்கு 1 லட்சம் செடி இருந்தால் அத்தனை போயிட்டு இருந்தது. எல்லாருமே 5 லிட்டர் குளோரி பெரிய பேச வாங்கி கையில வச்சுக்கிட்டு டம்ளரை கரைச்சி தண்ணி தனியாக எல்லாரும் மண்ணெண்ண கிணத்து தூக்கிட்டே திரியிற மாதிரி இருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த ரூட் கிரப் வேண்டி மருந்து ஊத்திட்டு இருக்காங்க. பட் ரூட் கிரப் டோட்டலாக ஆஸ்பிகளோட இது வேற கடிச்சு சாப்பிட்டு மொத்தமாக செத்து போயிடும். இது வந்து நிறைய பேர் பார்த்ததில்லை. இப்போ எதில் இருக்கிற கரும்புல இருக்கு, அதேமாரி வேர்க்கடலையில வர வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரி சில இடங்கள்ல முக்கியமாக இந்த ரூட் கிரப் பண்ணுது. பட் கத்திரியில பெரும்பாலும் அதிகமா இல்லை இப்போதைக்கு, நான் பார்க்கல. இந்த வருஷம் 2003 அப்புறம் பெரிய அளவுல நான் இன்னும் பார்க்கல. அதுக்கப்புறம் தான் தண்டுக்குழு. தண்டுக்குழுன்றது வந்து தண்டுக்கு கரெக்டா தண்டு இது ஜாயின் பண்ற இடத்துல ஒரு குழு உருவாகும், முழுமையான வெள்ளை கலர் கோலியாப்டர்ன்னு பெஸ்ட்டு. அது வந்து சாப்பிட்டுச்சுன்னா தண்டை வீக் பண்ணிடும், தண்டு உடஞ்சிரும். 50 நாள் ஒரு காசு அடிச்சுன்னா உடஞ்சிரும், அதோட அந்த இதுல இருந்து வரக்கூடிய உங்களுடைய காய்கறி கிடைக்காம போயிடும். இது 3வது. அதுக்கப்புறம் சின்ன இலை நோய், இது 4வது. இந்த மாதிரி அமைப்பில் சின்ன இலை நோய் வந்துட்டா இது வைரஸ் நோய், இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த வைரஸ் நோய் வந்துருச்சுன்னா உங்களுக்கு பூவே பூக்காது, காயே கேட்காது. இப்போ நான் சொன்ன 4மே 100% விளைச்சலை அழிக்கக்கூடியது. ரூட் ராட் வந்தாலும், ரூட் கிரப் வந்தாலும், செம்பர் வந்தாலும், லிட்டில் லீஃப் வந்துட்டாலும் அடுத்து உங்களால் எந்த ஒரு காயும் எடுக்க முடியாது. இதே இது காய்ப்புழு வந்தால் அந்த காயை பறித்து போட்டுட்டு அடுத்து வேற ஒரு ஸ்ப்ரே ஏதாவது அடித்து அதில் புழு இல்லாமல் செஞ்சு நீங்கள் மறுபடியும் நல்ல மரத்தில் காய் கொண்டு வந்து கொள்ளலாம், சரிங்களா? ஆனால் இந்த மேலுள்ள சொன்ன 4 மிக முக்கியமானது. அது 4 அப்புறம் 5வதாக தான் இந்த சூட் அண்ட் குரூப் போடுறத நாங்கள் வச்சுருக்கோம், நான் என்னுடைய கணக்குக்கு படி, சரிங்களா? அப்புறம் லீப் ஹாப்பர், பச்சை தத்துப்பூச்சி, சாறு புரிஞ்சு பூச்சிகளில் மஞ்சள் தத்துப்பூச்சி மிக முக்கியம். என்ன காரணம்னா இந்த தத்துப்பூச்சி பச்சையத்துல வாயில உறிஞ்சி எடுத்துட்டு போய் தான் இந்த லிட்டில் லீஃப் வைரஸை பரப்பி அடுத்தடுத்து கொண்டு போறது. அதனால இவங்க தத்துப்பூச்சி அல்லது சாறு விருந்தி பூச்சிகளை கட்டுப்படுத்துறது முக்கியம். மாவு பூச்சி இப்ப எல்லா பகுதியிலையும் எல்லா பயிருக்கும் வர்ற மாதிரி மாவு பூச்சியும் எல்லா இடத்துலையும் தாக்குது. இந்த மாவு பூச்சியும் சார் உறிஞ்சும் பூச்சியில் ஒன்று, திரிப்ஸும் இருக்கு, ஹாப்பர்ஸும் இருக்கு, இதெல்லாம் வரும். இது போக ஸ்பெசிஃபிக்காக எப்பிலாக்னா பீட்டில் கோழி பொறிவண்டு அப்படின்ற ஒன்றும் இதுக்கு பாவக்காய்க்கும் இதுக்கும் முக்கியமாக வரும். இது கொஞ்சம்
இனிஷியலா செடியை ஃபுல்லா கரைச்சி கடிச்சு சாப்பிட்றோம், உங்களுக்கு சிம்டம்ஸ் காமிக்கிறேன், அதுக்கப்புறம் ஷூட் அண்ட் குரூட் போற கொண்டை புழு பூ வர்றதுக்கு முன்னாடி பூ வந்து காய் வந்துட்டா கொண்டையில முட்டை போடாது, நேரா பூ காய் மேல போட்டுரும், காய் புழுவா மாறிடும். லூசினோட அர்போ நாலிஸ் அப்படின்ற பேர்ல கொண்டை புழு காய் புழு. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாத்துக்கும் உரிய ரூட் நாட் நெமட்டோட் ஆர்கேஎல், இந்த அளவுல தான் நம்மளுடைய பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கு மேல சத்து குறைபாடு மற்ற பிரச்சனைகள்லாம் தனியா இருக்கும். இப்ப பூச்சி அண்ட் நோய் அப்படின்னு பாக்குறது இல்ல, இதான் பெரும்பாலும் இலையில வந்து வரக்கூடிய இலை புற்றுநோய் அந்த மாதிரியான நோய்கள் வந்து கத்திரிக்கு கிடையாது, பருத்திக்கும் கத்திரிக்குமே கிடையாது. ஸோ இந்த வேரல்களை நீங்க கட்டுப்படுத்தணும், ரூட் கிரப்பா கட்டுப்படுத்தணும், தண்டு புழு லிட்டில் லீஃபா பிரிஞ்சால் வராம பாத்துக்கணும், மாவு பூச்சி சத்து பூச்சிகளை கட்டுப்படுத்தணும், எபிலாக்னாபிட்டில் முக்கியமா ஃப்ரூட் போரர் கட்டுப்படுத்தணும், நெமட்டோடு கட்டுப்படுத்தணும். இந்த இவைகளை வந்து இந்த விஷயங்களை தனித்தனியா போட்டோ வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் பார்த்துருவோம். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே போட்டோவா இருக்கு. சாதாரணமான காய்கறிகளில் பல இலைகளை சாப்பிடக்கூடிய பூச்சிகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த இலைகளை பெரும்பாலும் புழுக்கள் சாப்பிடும், போடாப்டிரா கிளியாச்சிஸ் மற்றதோட சேர்ந்த புழுக்கள் வந்து இந்த இலைகளை சாப்பிடக்கூடிய, அதேமாதிரி ஹேரி கேட்டர்கிலர் இதெல்லாம் சிலது சாப்பிடும். இவைகள் மேஜர் பெஸ்ட் கிடையாது. இன்னொரு விஷயம், இவைகள் இலைகளை சாப்பிட்றதுனால எங்கே ஒன்று ஓடி போயிருக்கிறது, ஒரு இலையை நம்ம கிள்ளி போகிறதுனால அந்த செடி சாக போகிறதில்லை, இது சாப்பிட்ற புழுக்கள் அதனுடைய கழிவுகளை அதே இடத்துல போட்டு அந்த நிலத்தை வளப்படுத்திட்டு தான் போகுது. அதனால இவைகளை பற்றி அதிக ஒரி இல்லை. இருந்தாலும் சின்னதாக இருக்கும்போது அதிகமாக சாப்பிட்ட மாதிரி இருந்தால் இலைகளை இந்த புழுக்களை கட்டுப்படுத்த நீங்கள் பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ் பிடின்ற பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ் யூஸ் பண்ணணும். பிடி காட்டன்ன்றதுக்கு காரணமான ஜீன் பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ்ன்ற இயற்கையாக உள்ள பாக்டீரியாவில் இருக்குது. நம்ம ஜிஎம்ஓ ஆர்கானிக்கில் அலவுடு கிடையாது, அதனால பிடி பாக்டீரியாவே கல்ச்சர் பண்ணி வளர்த்து அதே ஸ்ப்ரேயில் கொடுத்து இந்த மாதிரி புழுக்களை கட்டுப்படுத்தலாம். இலைகளை சாப்பிடும் புழுக்களை கட்டுப்படுத்த பிடி உபயோகிக்கலாம். இந்த மாதிரி நரம்பா இலைகளை மேற்பரப்பையும் கீழ்பரப்பையும் சுரண்டி ஆகக்கூடியது வந்து எபிலாக்னா பீட்டில், கோழி பொறிவண்டு என்று சொல்லப்படக்கூடிய எபிலாக்னா பீட்டில் இருக்குல்ல, இந்த மாதிரி மஞ்சள் கலரா சந்தன பூச்சின்னு சொல்லுவாங்க. இதுதான் இதுக்கு வருதுன்னு யாருக்கும் தெரியாது, சந்தன பூச்சின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது இலைகளை இந்த மாதிரி சின்ன இதுல வந்து பாக்குறதுக்கே நல்லா இல்லாம அரிக்கும், அதனால வளர்ச்சி குறைபாடு ஏற்படும் சொல்லுவாங்க. பட் பெரும்பாலும் அதிகமா இது பெரிய பாதிப்பு இருக்கிறதுனால இத இயற்கை முறையில தடுக்கிறதுக்கு எந்த மருந்துலையும் சரியா வேலை செய்யல. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சாறு அடிச்சா சாகுது. எளிமையான வழி வந்து சாம்பல் தூக்குறது மூலமா இந்த பூச்சியை நல்லா கட்டுப்படுத்த முடியும். இந்த மாதிரி சந்தன பூச்சின்றது இந்த மாதிரி இருக்கும், சாப்பிட்டு அரிக்கும். ஸோ இது கோடி பெருவண்டோட குட்டி, கோடி பெருவண்டு பெருசானா இப்படி இருக்கும், கோடி பெருவண்டோட குட்டி வந்து இப்படி மஞ்சளா இருக்கும், இதுதான் அரிச்சரிச்சு சாப்பிடும். அதே இது பெருசாயிட்டா பொறிவண்டு மாதிரியே பார்க்கறதுக்கு இருக்கக்கூடிய இந்த பூச்சி வந்து கோடி பெருவண்டு, இது 12 குட்டிகளுக்கு மேலே இருக்கும் நிறையா. இதனுடைய குட்டி தான் அந்த இலைகளை நரம்பு ஆக்கி சாப்பிடக்கூடியது. இது முக்கியமாக பாவக்காய்க்கு வரும், கத்திரிக்காய்க்கு வரும் அதிகமாக. ஈவன் நான் வந்து மிளகு தக்காளி கீரையிலையும் இதனுடைய இன்ஃபெக்ஷன் பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ இதை வந்து தடுக்கிறது வண்டாக இருக்கிறதுனால இதை வந்து சாம்பல் பூ மூலமாக கட்டுப்படுத்தலாம். இன்னொன்று வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அடிக்கிறது மூலமாக இதை குறைக்கலாம். இதுதான் கொண்டை புழுன்றது. கொண்டை புழு அப்படின்றது நுனியில வந்து அந்த ஸ்டெம்போரல் முட்டை போட்டுரும், முட்டையில இருந்து வரக்கூடிய புழுவானது நுனியில போகக்கூடிய தைலம் பகுதியை சாப்பிடும், அதனால நுனி வந்து காஞ்சி தொங்கிடும். ஆனா அது என்ன செய்யும்னா, அப்படி தொங்குனதை வந்து கிள்ளி போட்டீங்கன்னா பல கிளைகள் உருவாகும்,
ஸோ அதனால அது ஒரு அட்வான்டேஜ் மாதிரி இருக்கும். என்ன காரணம்னா கத்திரிக்கு பல கிரகங்கள் வந்தால் நமக்கு ஈல்ட் அதிகமாக வரும், பட் மொத்தமாக அதிகமாக அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா ஸ்ப்ரேயிங் ஆஃப் பிடி ஒரு ஈஸியான மெத்தட் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஒன்ஸ் காய் வந்துட்டால் அந்த காயை சாப்பிட்ற இந்த மாதிரி காயில் ஓட்டை விழுந்து இதுக்குள்ளே புழு இருக்கும், புளிசினத்துக்குள்ள இருக்கும். அப்போ என்ன ஆகும், சொத்த கத்திரிக்காய்ன்னு சொல்லி இதை வாங்க மாட்டேன், கட் பண்ணால் புழு இந்த மாதிரி இருக்கும், இதை வந்து சொத்த கத்திரிக்காய்ன்றதுனால இது ரிஜெக்டரில் போயிடும், ரிஜெக்டரில் போயிடும். இதை கன்வெர்ட் பண்ணுறவங்க என்ன செய்வாங்கன்னா கட் பண்ணி இந்த புழு இருக்க பகுதி வந்து ஆட்டுக்கு போட்டுருவாங்க, புழு இல்லாத பகுதியை கட் பண்ணி வத்தல் போட்டுருவாங்க காயை வச்சு. ஸோ பிரச்சனையாக இந்த குழுவினால ரிஜெக்ட் ஆகிற காய்கறிகள் இந்த மாதிரி மாற்றம் கொண்டு வருது, கத்திரி வத்தலாகவும் ஆட்டுக்குட்டிக்கு ஃபீடாகவும் வருது, இல்லை கோழி போட்டால் கோழி சாப்பிட்டு குழுவை பிடிச்சி இந்த மாதிரி இந்த குழு கொஞ்சம் லூசினோட சர்பர் நாலேஜ் வந்து கத்திரிக்காய் தவிர வேறு எந்த பூச்சிக்கும் எந்த இதுக்கும் வர்றதில்லை. ஹீலியாத்திஸ் போட அப்படின்லாம் எல்லா பயிர்களுக்கும் வரும், லூசினோட சர்பர் நாலேஜ் ஸ்பெசிஃபிக்காக கத்திரிக்காய்க்கு மட்டும்தான் வர்றதா எனக்கு தகவல் இது வரைக்கும் நான் பார்த்ததில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த காய்ப்புழுவோட பிரச்சனை பார்த்தீங்கன்னா ரகத்தை பொறுத்து மாறுபடுது. நம்ம திருநெல்வேலி பகுதியில் நான் வள்ளியூர் இதுலலாம் வந்து பெருசாக ப்ளூ கலர் கத்திரிக்காய் பெருசாக இருக்கும், ஒரு ஒரு கத்திரிக்காய் வந்து அரை கிலோ ஒரு கிலோ வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கத்திரிக்காயில் நான் எண்ணி பார்த்துருக்கேன். வயலட் முழு வயலட்டாக இருக்க கத்திரிக்காயில் எந்த விதமான பூச்சி மருந்தடிக்காமல் வர்றதில்லை. ஸோ அது நாகர்கோவில் மார்க்கெட்டில் மட்டும்தான் விற்கும், கன்னியாகுமரி அந்த கேரளாக்காரங்க தான் அது விரும்பி வாங்குறாங்க ரெண்டு. அதுக்கடுத்து வயலட்லே லேசாக வெயிட் அடித்த மாதிரி இருக்கும், லேசான பூச்சி ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப லோ. நம்ம ஹைப்ரிட் கம்பெனிஸ்லேருந்து வரக்கூடிய சின்ன சின்ன பச்சை கத்திரிக்காய் வரி கத்திரிக்காய் இதுகள்னா ரொம்ப அந்த ஹைப்ரிட் வந்ததுக்கப்புறம் இந்த பூச்சி எதிர்ப்பு சக்தி இல்லாத ரகங்கள் வந்துட்டதுனால ஈஸியாக அஃபெக்ட் ஆகுது. அதாவது மூணு கத்திரிக்காயும் ஒரே இடத்துல போட்டிருந்தாங்க கோபாலசமுத்திரன்ற ஊரில், அப்போ மூணு கத்திரிக்காயுமே செக் பண்ணி இருபது கத்திரிக்காய் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா 20-க்கு 20 சுத்தம் ஹைப்ரிட் ஒரு இதில் அந்த மாதிரி இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வெரைட்டிஸ் கொஞ்சம் நம்ம ப்ரிஃபர் பண்ணோம்னா இதை இது பண்ணலாம், ரொம்ப ரெசிஸ்டன்ஸே இல்லாத வச்சுட்டு நம்ம கஷ்டப்படக்கூடாது. ஸோ இது ஃப்ரூட் பொருள் தான். ஸோ இதுதான் நீங்கள் நம்ம சொல்கிற சின்ன இலைகள் சரக்குன்னு நல்லா வளர்ந்த மாதிரி இருக்கும், ஆனால் எந்த இலையுமே முழுசாக பூவே இல்லாமல் போயிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பூவே இல்லாமல் போயிடும். இந்த இதுதான் ஒரிஜினல் இலை, இது வந்து சின்ன இலை. இது மைக்ரோ பிளாஸ்மா லைக் ஆர்கானிசம் அப்படின்றதுக்கு நம்ம காசுகள் ஆர்கானிசம் சொல்லியிருக்காங்க. இது கண்ட்ரோல் மெஷர் கிடையாது, இது பரவுறதும் வெக்டார் மூலமாக பரவும். ஏதோ ஒரு பூச்சி தத்துப்பூச்சி இதனுடைய சாறை உறிஞ்சி அதுக்குள்ள இன்குபேட் ஆகி அது எந்தெந்த செடிகளை அடிக்குதோ அதில் பரவும். ஸோ இதை தடுக்கிறதுக்கு முத வந்து இது வராததை பார்த்துக்கணும். சார் உறிஞ்சும் பூச்சிகளை சின்ன இதுலேருந்தே கட்டுப்படுத்திட்டு வரணும். ஒருவேளை ஒரு சில செடிகளில் வருவது தெரிந்தால் முத அதை ரிமூவ் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கணும், அதை ரிமூவ் பண்ணிடணும். அந்த இடத்த விட்டு ரிமூவ் பண்ணி வேற அதுலேருந்து சார் உறிஞ்சும் பூச்சிகள் வராமல் பார்த்துக்கிறதுக்குரிய தெளிப்பு மருந்தான வெட்டிசீலியம் லெக்கானி என்ற பூஞ்சனத்தை தெளிப்பணும். இயற்கை முறையில் நீங்கள் பலவிதமான கட்டுப்பாடுகள் இருக்குது. ஒன்று பயோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது, வேப்பங்கொட்டை சாறு வேப்பெண்ணெய் ஸ்ப்ரே பண்ணலாம், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசல் யூஸ் பண்ணலாம், அதுபோக மூலிகை பூச்சி விரட்டி யூஸ் பண்ணலாம். பலவிதமான கசப்பான இலைகளை கட் பண்ணி போட்டு சோமியத்தில் ஊற வச்சு ஒரு வாரம் 10 நாள் கழித்து 1.5 லிட்டர் 10 லிட்டர் தண்ணிக்கு என்ற அளவில் கலந்து மூலிகை பூச்சி விரட்டிகளை தெளிக்கிறது மூலமாக இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். ஸோ நீங்கள் பூச்சி நோய் அப்படின்னு பார்த்ததில் லிட்டில் லீஃப், போரர், பிளாக்னா பீட்டி இது மூணும் நம்ம படமாக பார்த்துருக்கோம். சார் நெக்ஸ்ட்டு இதில் கண்ட்ரோல் மெஷருக்குரிய என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, இயற்கை முறையில் பூச்சியை கட்டுப்படுத்த நம்மகிட்ட இருக்கக்கூடிய என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது. இயற்கையில் வந்து பேராசிட்டர்ஸ் அண்ட் ப்ரிடேட்டர்ஸ் இருக்குது. முதல் நீங்கள் பூச்சி நோயை கட்டுப்படுத்துகிற தொடங்குறது வந்து சத்துக்களை சரியாக கொடுக்கறதுல தொடங்கும். சரிங்களா, கத்திரிக்காய் ஒருத்தவங்க பண்ண போகிறீங்க,
எங்க பெரும்பாலும் என்ன பண்றாங்க, யாராவது நாத்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வாங்கிட்டு வந்து போட்டுறாங்க. இது என்ன பண்ணுதுன்னா, அந்த நாத்தோட குவாலிட்டி சரியில்லைன்னா நீங்க அந்த ரகம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. எப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன், எந்த ஹைபிரிட் கத்திரிக்காயில கூட விதை எடுத்து அவங்களா போட்டு வித்துடுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வரக்கூடிய ஜெனரேஷன் கரெக்டா இருக்கான்னு பாக்குறதுக்கு நீங்க தெரிஞ்ச நாற்றுக்களை யூஸ் பண்ணுங்க, சரிங்களா? அதனால நாற்றாங்கால், இந்த நாற்றாங்கல்லே நீங்க வேரேடுகளை தடுக்கணும். தொழு உரத்தோட ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ், வேமு, பேசிலோமைசிஸ், ட்ரைகோடர்மா விரிடி வேரலுகளை தடுக்கிறதுக்கு, வேம் வேரலுகளை தடுக்கக்கூடியது, சூடோமோனாஸ் வேரலுகளை தடுக்கக்கூடியது, அப்புறம் மெட்டாரைசம், இது வேர் புழுவை அழிக்கக்கூடிய ஒரு பூஞ்சனம். இந்த நாளையும் ஈச் ஒரு 250 கிராம்ஸ், ஒரு ஏக்கருக்குரிய நர்சரிக்கு 250 கிராம்ஸ் ஒரு 10 கிலோ தொழுவுரத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்து அதை இது மேலே போட்டுட்டு நீங்கள் இந்த டிஸ்இன்ஃபெக்டட் மெனியூரை வச்சு இதில் வளர்த்து நீங்கள் நர்சரி கொண்டு வந்தீங்கன்னா நோய் இல்லாத செடிகள் வரும். காலராட்டு இது வந்து ரொம்ப முக்கியமானது, ஈஸியாக செடிகளை அஃபெக்ட் பண்ணக்கூடியது. ஒட்டஞ்சத்திரம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த லித்தியம் ஃபைட்டோப்தரா இதனால் வரக்கூடிய வேர்களுக்கள் அதிகம். அவங்களாம் இந்த மாதிரி டிஸ்இன்ஃபெக்டடாக கொண்டு மெனியூர் பண்ணி அதுலேருந்து வளர்த்தாங்கன்னா தப்பிக்கலாம். அதே மாதிரி இது வந்து நர்சரி ப்ரிப்பரேஷன், நாத்தாங்கால் பறிக்கிற போது இதே 1/4 kg ஈச் ட்ரைகோடர்மாவிரிடி, சூடோமோனாஸ், வேமு, பேசிலோமைசிஸ் இதை வந்து கலந்து பூவாளி வச்சு ஒரு இது பறிக்கிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, நாற்று பறித்து எடுக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இவங்க இதில் பூவாளி வச்சு மேலே ஊட்டி விட்டீங்கன்னா சோக் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த இதை எடுத்து நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி செய்வதன் மூலமாக டிஸ்இன்ஃபெக்டட் சீட்லிங்ஸை கொண்டு வந்து நோய் இல்லாமல் வேர்ப்புழு வராமல் வேரல்கள் வராத நர்சரி கொண்டு வந்துக்கலாம். சரி, இதுல அடுத்து நீங்க சத்து இயற்கை விவசாயம் செய்யறவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, வெளியீட்டு பொருள் வாங்கக்கூடாதுன்றாங்க. பெரும்பாலும் காய்கறிகள் செம்மண் பகுதியில நம்ம பண்றோம், அந்த பகுதியில சுண்ணாம்பும் பாஸ்பரஸும் கம்மியா இருக்கும். நம்ம இயற்கை விவசாயத்துல ராக் பாஸ்பேட்டு போன்மீல் ரெண்டு அளவுடு, எப்படி நம்ம ஊட்டமேற்றிய தலவரம் தயாரிக்கிறோமோ அந்த மெத்தட்ல நீங்க ஊட்டமேற்றிய தலவரம் தயாரித்து யூஸ் பண்ணலாம். அதாவது 50 கிலோக்கு 150 கிலோ ராக் பாஸ்பேட், 150 கிலோ தொழுகிறோம், 50 கிலோ ராக் பாஸ்பேட், இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டு தண்ணி தெளித்து மொத்தமாக வந்து 1 மாதம் மூட்டம் போட்டு வச்சிடணும். மேலே சாக்கு இதுகளை போட்டு, இல்லை சில பேர் என்ன செய்யுங்கன்னா இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணது ஈரம் புட்டு பதத்துட்டு தண்ணி தெளித்து ஈரத்தில் வச்சு சாக்கோட கட்டி அடுக்கி வச்சிடுறாங்க. அடுக்கி வச்சுட்டு 1 மாதம் கழிச்சு அந்த சாக்கில் இருக்க உரத்தை எடுத்து குழு குழுன்னு கரையும் பாஸ்பரஸை வந்துடும், அதுகளை செடிகளுக்கு போட்டு நீங்கள் பாஸ்பரஸ் சத்துக்கிற வாடை சரி பண்ணிக்கிங்க. என்ன காரணம்னா நீங்கள் கொடுக்குற சூடமான ஸ்பெக்ட்ரமாக மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் பாஸ்பரஸ்ன்றது தேவையாக உள்ளது. செடிகளுக்கும் பாஸ்பரஸ் வந்து சுண்ணாம்பு எலும்பாக செயல்படுது. ஸோ அதனால நீங்கள் ராக் பாஸ்பேட் யூஸ் பண்ணிக்கலாம், ராக் பாஸ்பேட்ன்றதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அப்படி யார் யாருக்கு அந்த குறைபாடு இருக்கோ, பாஸ்பரஸ் குறைபாடு இருக்கோ அவங்க இந்த ராக் பாஸ்பேட் போட்டுக்கிறது நல்லது. அதே மாதிரி நுண்ணூட்ட சத்துக்கள், மண்ணில் உள்ள நுண்ணூட்ட சத்துக்களின் அளவை நீங்கள் எடுத்து அந்த அளவில் எதாவது குறையா இருக்கோ அதுக்கேற்றாப்புல ஆர்கானிக் சர்டிஃபிகேஷனில் பெர்மிஷன் வாங்கி, இந்த மாதிரி நான் இந்த நுண்ணூட்ட சத்து இந்த காரணத்துக்காக எடுக்க போகிறேன் பெர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் நுண்ணூட்ட சத்துக்களும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோக கிரீன் மெனியூர், இது கரும்புல கிரீன் மெனியூர் போட்டிருக்காங்க. அதே இது நம்ம கத்திரிக்கும் கிரீன் மெனியூர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நிலத்தை உழுது மடக்கி உழுது இல்லை பலதானிய பயிர் போட்டு நிலத்தை வளமாக்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுடைய விளைச்சல் கூடும், பூச்சி நோய் எதிர்ப்பு சக்தி கூடும், பிரச்சனைகள் குறையும். ஸோ இது ஒரு வகையில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண கிரீன் மெனியூர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி
தொழு உரத்தை கம்போஸ்ட் பண்றதுக்கு தயார் பண்ணி வச்சு இந்த தொழு உரத்தை ஏக்கருக்கு 5 டன் போட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். 10 டன் வரைக்கும் கூட இயற்கை விவசாயத்துல போடலாம். பட் மல்ச்சிங் ஏதாவது போட முடிஞ்சு உங்களால செய்ய முடியாது. கிரீன் மெனியூரும் அடிஷனலா எது செஞ்சா நிச்சயமா எஃபெக்ட் இருக்கும். சத்துக்களுக்காக பின்னாக்கு கரைசல்களையும் யூஸ் பண்ணலாம். பூச்சி கட்டுப்பாடு அப்படின்னா எப்ப சத்து குறைபாடுகள் வருதோ அப்பதான் பூச்சி நோய் அதிகமா வருது. சத்துக்களை நீங்க சரி செய்யுங்க, பூச்சி நோய் வந்து சரியாகும். சத்துக்களை சரி செய்ய மருந்து மட்டும் எடுத்தா அதோட எஃபெக்ட் கம்மியா இருக்கும். ஸோ நீங்க தேவையான இயற்கை சத்துக்கள் எடுத்துக்கோங்க. கிரீன் மெனியூர் போடணும், கொழுவுரம் போடணும், பின்னாக்கு கரைசல் மாதிரி சத்து மிகுந்த கரைசல், அப்புறம் வேப்ப முன்னாக்கு தேவைப்பட்ட இதெல்லாம் போடணும். இது போக பூச்சிகளை கட்டுப்படுத்தும் பலவிதமான முறைகளில் என்னென்ன இருக்குன்ற ஒரு விஷயங்களை உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை எவ்வளவு தூரம் நீங்கள் யூஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க. இது ட்ரைக்கோகிரமா கைலோனிஸ், இது வந்து முட்டை ஒட்டினி. அதாவது ஒரு பூச்சி அந்த பூச்சி முட்டை போடுது, அந்த முட்டை மேல இது வந்து தன்னுடைய முட்டையை இன்சர்ட் பண்ணி அந்த முட்டைக்குள்ள இருந்து பொறிஞ்சு வெளியே வர்றது ட்ரைக்கோகிரமா குலவியா வெளியே வந்துடும். ட்ரைக்கோகிரமா அட்டை வாங்கி நீங்க கட்டலாம். ட்ரைக்கோகிரமா அட்டை வாங்கி நீங்க கட்டலாம். ட்ரைக்கோகிரமா அட்டைன்னா இப்படி இருக்கும். ட்ரைக்கோகிரமா அட்டை இப்படி இருக்கும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான முட்டை தெரியும். ஒன்று வந்து கருப்பா இருக்கும், இன்னொன்று வந்து ப்ரௌனா இருக்கும். ப்ரௌனா இருக்கு, இது கருப்பா இருக்கு. ப்ரௌன் எல்லாம் அன்பாரசைட்டைஸ்டு, அதாவது இந்த கார்சிரா முட்டைக்குள்ள ட்ரைக்கோகிரமா குலவி இங்க இருக்கு. இதுல ஒரு 50,000 குலவி இருக்கு ஒரு அட்டையில. கருப்பா இருக்கிறதுக்குள்ள பாரசைட்டைஸ்டு, அதாவது ஒரு குலவி இருக்கு. கருப்பா இல்லாதது மஞ்சளா இருக்கக்கூடிய பாகமெல்லாம் பாரசைட்டைஸ் ஆகாதது. ஸோ எனிவே இது வந்து இந்த அட்டையை நம்ம பல இடங்களில் கட் பண்ணி ஒரு ஏக்கருக்கு 4 அட்டை 5 அட்டை, ஒரு அட்டை 40 ரூபா வரும், 4 அட்டை 5 அட்டை வந்து ஒரு 15 நாள் இடைவெளி வைக்கிறது மூலமா நீங்க முட்டை ஒட்டுணியை ரிலீஸ் பண்றீங்க. இந்த முட்டையை எங்கெங்க லூசினோட முட்டை போடுதோ அந்த முட்டையை வந்து தாக்கி அழிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது. இந்த மாதிரி இது மாமரத்தில் கட்டியிருக்கோம். எந்த ஒரு பயிருக்கு வேணாலும் குழுவை கட்டுப்படுத்த ட்ரைக்கோகிரமா அட்டை யூஸ் பண்ணலாம். இது டெலினோமஸ், இது நம்ம யூஸ் பண்றது இல்லை. அதே மாதிரி இது வந்து ரெட்வீட் பக், ரெடுவீடும் வந்து குழுவை கட்டுப்படுத்தக்கூடியது. குழு இருந்துச்சுன்னா, ஆனால் கத்திரிக்காயில் காய்க்குள்ள குழு இருக்கு, தக்காளி இந்த மாதிரி இடங்கள்ல வெளியில குழு இருக்கு, அந்த மாதிரி இடங்களுக்கு இது ரொம்ப சிறப்பானது. இது வந்து பிரக்கான் ஹெபட்டர்னு சொல்லி ஒரு ஒட்டுணி, பிரக்கான் ஹெபட்டர். இது இந்த குழு மேல கார்சிர குழு மேல வளர்ந்து இந்த கூடு கட்டி கூட்டுல இருந்து வெளியே வந்து குலவியா இருக்கு. ஒண்ணுல இது ஒரு பெட்ரிடிஸ்குள்ள இருக்கு நம்ம கையில. இந்த பெட்ரிடிஸ் கை பிரக்கான வந்து நீங்க ஜஸ்ட் போய் உங்க கத்திரி தோட்டம் ரிலீஸ் பண்ணா போதும். இந்த பிரக்கான் வந்து அடல்ட் மேட் பண்ணி இருக்கும், ஆண் பெண் இணைந்து எங்க புழு இருக்கோ அது மேல போய் முட்டை போடும். இந்த முட்டையில முட்டை போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அந்த கொடுக்குல உள்ள விஷமானது இந்த புழு மேல பரவி புழுவை சாகுலாம வச்சிருக்கும். பாத்தீங்க, கிளாஸியா இருக்கும் பாக்குறதுக்கு. இது மட்டும் கருப்பாயிருக்கு, இதுவும் இதுவும் கருப்பாயிருக்கு. கருப்பாயிருச்சுன்னா செத்து போகிற அழுகல் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இது வந்து இன்னும் உயிரோடு இருக்கு. இந்த குலவிகளுக்கு கொடுக்கிறதே தன்னுடைய சந்ததியை பாதுகாத்து முட்டையை போட்டு அதுல வந்து அந்த தன்னுடைய சந்ததியை வளர்க்கறதுக்காண்டி இந்த குலவி இந்த புழு மேலதான் முட்டை போடுது. அந்த குட்டி புழு பெரிய புழுவை தான் சாப்பிடுது. இங்கேதான் இது பீப்பா ஆகுது. இந்த பீப்பால இருந்து இது வந்து அடல்ட், அதனுடைய வாழ்க்கையே இந்த புழுவில் தொடங்கி முடிவடையுது அடல்ட்டா. இந்த புழுவே ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டீங்கன்னா அந்த குலவிக்கு வாழ்க்கை இல்லை. அதனால புழு கெட்டதா அப்படின்னா இல்லை, சில விதத்தில் நன்மை தரும் பூச்சிக்கு உணவாக இருக்கணும், அதுக்காக இருக்காது. இப்போ நமக்கு பீப்பா ஸ்டேஜ்லேயும் இது இருக்கு. இந்த மாதிரி இருக்க மாதிரி நம்ம கொரியரில் கூட அனுப்பி வாங்கிக்கலாம். பட் இதுக்கான அமைப்பு எண்ணெய் கச்சத்தில் இருந்தது, இது எல்லாமே அங்கே எடுத்த போட்டோ. பட் இப்போ வந்து அங்கேயே அந்த இதை மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு தெரியல. கன்ஃபார்ம் பண்ணிட்டு தேவைன்னா நீங்கள் அனுப்புனீங்கன்னா கொரியரில் கூட அனுப்பிடுறாங்க. தேவைன்னு நம்ம மெயில் போட்டோம்னா அவங்க அமௌண்ட் அனுப்பணும்னு அனுப்பிடுறாங்க. இப்போதைக்கு அது இருக்கான்றது தெரியல. விருதுநகரில் ஒரு இடத்துல தொடங்கினாம எல்லாம் தயாரிச்சோம். பட் இந்த கோவிட் பீரியடில் எல்லாமே அழிஞ்சு போச்சு, மறுபடியும் அதை தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றது பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, விளக்கு பொறி
காயந்தி பூச்சிகள் அழிக்கிறதுக்கு இந்த விளக்கு குருவி வச்சிங்கன்னா கட்டாயம் உபயோகமா இருக்கும். பல விதமான புழுக்கள் பூச்சிகள் இது பிடிச்சிருது. அப்ப அத்தனை பூச்சிகளை பிடிச்சா அவ்வளவு முட்டையை நாங்கள் தடுக்கிறோம். அதனால விளக்கு குறியை நீங்க யூஸ் பண்ணலாம். விளக்கு குறியில இந்த மாதிரி 5000 ரூபாய்க்கு காஸ்ட்லியா வாங்கணும்னு கட்டாயம் இல்லை. நீங்களே சின்ன விளக்கு குறி வச்சுக்கலாம். இது வந்து மிக முக்கியமான பொறிதான். இது வந்து செக்ஸ் கிரமோன் ட்ராப் இனக்கவர்த்தி பொறியில லூசினோடஸ் அர்பனாலிஸ்க்காகவே நம்ம லியூர் தயாரித்து வச்சிருக்கோம். இந்த லூசினோடஸ் அர்பனாலிஸ் பிடிபட்டிருக்கு. இந்த வாட்டர் ட்ராப்னு இதுக்கு பேர். தண்ணிக்குள்ள இதை வச்சு இந்த இதில் லியூரை வச்சிட்டோம்னா லூசினோடஸ் பூச்சிகள் மட்டும் பிடிபடும். ஸோ இப்போ இந்த ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் வந்து 100-150 ரூபா வரும். இதில் வைக்கிற லூர் வந்து ஒரு 50 ரூபா வரும். இது ஒரு 60 நாள் 45-60 நாளைக்கு வெயிலை பொறுத்து வேலை செய்யும். காயஞ்சி பூச்சி இதில் பிடிக்கிறோம். சரி, இந்த காயஞ்சி பூச்சி இங்கே பிடிக்கிறதோட முட்டை போடுது. முட்டையை ட்ரைக்கோகிராமா குழவி வச்சு அடிக்கிறோம். அதையும் மீறி ஒரு குழு வருது, அதை வந்து பிரக்கான் வச்சு அடிக்கிறோம். இப்படி பலவிதமான முறையில் நீங்கள் தடுக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு மேலே வர்றதை என்ன செய்யலாம், வீட்டி ஸ்ப்ரே பண்ணி அதையும் அடிக்கலாம். ஸோ இது லூசின் லியூர் அப்படின்றது இருக்குது, லூசினோட சர்வான. அது போக சாறு குறிஞ்சிகளை பூச்சிகளை கட்டுப்படுத்த உங்களுக்கு 2 சிரிப்ஸ் இந்த மாதிரி இதை கட்டுப்படுத்த புழு, சக்கிங் பெஸ்ட் சாறு ஹாப்பர்ஸ் இந்த மாதிரி இதை கட்டுப்படுத்த மஞ்சள் கொஞ்ச அளவில் இருக்கு. இது இந்த மெத்தட்லையும் பண்ணோம் நாங்கள். அதாவது வாட்டர் ட்ராப் இல்லாமல் சாதாரண பனல் ட்ராப்லையும் இந்த மாதிரி லியூரை இங்கே வச்சு வச்சோம்னா அதுலேயும் பிடிபடுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுலேயும் பிடிபடுது. பட் இது வந்து நான் வெண்டைக்காய் கேண்டி வச்சேன். வெண்டைக்காயில் யூரியாஸ் வெயிட்டில் தான் இருக்கும். அது பீட்டினால் கட்டுப்படாது. அதனால் எசென்ஷியலாக யூ ஹேவ் டு கோ ஃபார் யூரியாஸ் ட்ராப் இன் வெண்டி. இது போக நம்ம ஏற்கனவே பல விதமான பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நான் மறுபடியும் கண்ட்ரோல் மெஷர்க்குரிய பவர் பாயிண்ட்க்கு போயிருந்தேன். ஸோ இதில் ஏற்கனவே நீங்கள் பல டூல்ஸ் பார்த்துட்டீங்க. இது வேறு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் இதில் பார்த்துட்டோம்னா ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை முடிச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆட்டுக்கு ட்ராப் ப்ரோமோன் ட்ராப் அப்படின்றது இன்செக்டோட முக்கியமான கெமிக்கலை வந்து எடுத்து வச்சு லியூராக வச்சுருக்காங்க. வேரியஸ் லியூர் இருக்குது. கோகோனட்டில் ரைனோசரஸ் பிபில், ரெட் காம் பிபில், அப்புறம் ஹீலியாத்திஸ், போடாப்டேராக்கு, நம்ம பார்க்குறது லூசினோட இந்த மாதிரி. பாரசைட்டட் உங்களுக்கு ட்ரைக்கோகிராமா காமிச்சேன், டெலினோமஸ் பார்த்தேன், பிரக்கான் ஹெப்படர். மற்ற பாரசைட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, நம்ம வளர்த்து மட்டும் இயற்கையாகவே அதுவே வந்து கட்டுப்படுத்துது. அதே மாதிரி பிரிடேட்டர்ஸில் கிரைசோபெர்லா, லேடிபேர் பிட்டில், கிரிப்டோலாமஸ், ரெடிவீடு, ஸ்பைடர், டிராகன் ஃபிளை, டாம்சன் ஃபிளை, இது எல்லாமே நம்ம சாறு உறிஞ்சி பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடியது. கிரைசோபெர்லாம் ஏபிட் லைன் அதுக்கு பேர். ஒரு நாளைக்கு 50 அஸ்வினியை சாப்பிடக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது. ட்ரைக்கோகிரமா ஏற்கனவே சொன்னதுதான். அது போக சத்துக்களை நீங்கள் கொடுக்க இயற்கையில் கொடுக்கறதுக்கு அசோஸ்பைரில் மசோடோபாக்டர் ரைஸ் நம்ம வந்து அசோஸ்பைரிலும் யூஸ் பண்ணுறோம், பாஸ்மோபாக்டரியும் யூஸ் பண்ணுறோம், பொட்டாஸ் மொபிலைசர் யூஸ் பண்ணுறோம். அசோட்டோபாக்டரும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ஃப்ரீ லிவிங், எங்கே வேணாலும் யூஸ் ஆகும். நோயை கட்டுப்படுத்த சூடோமோனாஸ் ஃப்ளோரசன், ட்ரைகோடர்மா விரிடி, ட்ரைகோடர்மா ஆர்சியானம், வேம், இஎம் இதை யூஸ் பண்ணலாம். பட் நான் சொன்ன இனிஷியலாக சொன்னேன் இல்லைங்களா, நர்சரியில் நீங்கள் தடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய பிரச்சனையில 90% கம்மியாயிருக்கும். அது போக பெயின் பீல் வரும்போது இதை ஸ்ப்ரேலையோ அல்லது தொழுவரத்துலையோ கலந்து நீங்கள் கூட போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லது. பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடியதில் புழுக்களை கட்டுப்படுத்துறதா வெவிலியா ஒரு நல்ல இது. தண்டு குழுவுக்கு இதனுடைய எஃபெக்டை நான் நல்லா பார்த்துருக்கேன். தண்டில் வரக்கூடிய குழு, அதாவது நீங்கள் என்ன செய்யணும்னா கத்திரிக்காய் ஒரு 15-20 நாள் ஆயின செடியானது அந்த தண்டு குழு வரும். ஏன்னா தண்டை அப்போ தான் எஸ்டாப்ளிஷ் ஆகும் நட்டு. அந்த 15-20 நாளில் வெவீரியா வந்து ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 1/2 லிட்டர் ஒரு ஏக்கர் 10 டேங்க்கு அடித்து 5 ml 1 லிட்டருக்கு அப்படின்ற கால்குலேஷனில் வச்சு நீங்கள் ஒரு ஸ்ப்ரே ஃபுல்லாக அடிச்சிட்டிங்கன்னா நல்லது. அது கூட மெட்டாரைசனும் சேர்த்து அடிச்சிடலாம், அதுலேயே வெட்டி சீலையும் சேர்த்து அடிச்சிடலாம். என்ன காரணம்னா
வெட்டிசீடியம் சாறு புரிஞ்ச பூச்சிகளை கட்டுப்படுத்தணும். ஆப்பிறது வராமல் இருக்கணுமா, அப்போ ஒரு தடவை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்ஸ் இன் அ மந்த் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். மெட்டாரைசன் சாயில் அப்ளிகேஷன் கொடுத்தா போதும். வெவீரியா பெஸ்டியானா இது வந்து தண்டு புழுவை நல்லா கட்டுப்படுத்தக்கூடியது. இது ஒன்ஸ் அடித்தாலே நிறைய நாளைக்கு ரெசிடியூ மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கு. எப்படி ஒரு நோய்க்கிருமி நம்ம நிலத்துல இருக்கோ அதே மாதிரி நன்மை தரும் நல்ல பூஞ்சனமான இவைகள் நம்ம நிலத்திலே இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் மிக சிறப்பா இப்போதைக்கு என்னுடைய பிராக்டிஸ் அனுபவத்துல 2019 அப்புறம் தான் நான் வீட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். காய் கத்திரிக்காய் புழு மட்டும் எந்த விதமான மாங்காயில வரக்கூடிய புழு எந்த புழுவா இருந்தாலும் மிக அற்புதமா கட்டுப்படுத்துது. நியூக்ளியர் பாலிஹைட்ரோசிஸ் வைரஸ் அப்படின்றது நமக்கு இந்த கத்திரிக்காய்க்குரிய அளவுல கிடையாது. எண்டமோ பேத்தோஜெனிக் நெமடோடு இதுவும் வேலை செய்யுது. இதே நான் ஹைதராபாத்ல இருந்து செக் பண்ணேன். பட் மழைக்காலங்களில் இது வந்து ஒன்ஸ் ஈபிஎன் ஸ்ப்ரே பண்ணி அடித்து அது கண்ட்ரோல் கிடைக்கிறதுக்கு 3 நாள் ஆகுது. அது வரைக்கும் ஈரப்பதம் குறையாமல் இருக்கணும். அதுக்கான வாய்ப்பு நம்ம இடத்துல இல்லை. தினம் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது அந்த வாய்ப்பு. அதனால ஆனால் ஈபிஎன்றது எண்டமோ பேத்தோஜெனிக் நெமடோட் அப்படின்றதுல இருக்கக்கூடிய இது புழுக்களை கட்டுப்படுத்துது. ஸோ பிரிஞ்சால போரரை கட்டுப்படுத்த முக்கியமான இது குறைந்த அளவு தாக்குதல் உள்ள ரெசிஸ்டன்ஸான வெரைட்டி யூஸ் பண்ணுங்க. லைட் ட்ராப் யூஸ் பண்ணுங்க. லூசினோடஸ் பிரமன் ட்ராப் யூஸ் பண்ணுங்க. ட்ரைகோகிரமா எக் பேரசைட் கார்டு யூஸ் பண்ணுங்க. பிரக்கான் பேரசைட் வாஸ்க் கிடைச்சா நீங்கள் உபயோகப்படுத்துங்க. ஸ்ப்ரே பிடி இதுதான் பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கு. ஸ்ப்ரே பிவீரியா ரெண்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணி அடிக்கலாம். இது பிடி வந்து 5 ml 1 லிட்டர் தண்ணிக்கு போட்டு அடிங்க. லிக்யூட பொறுத்த அளவுக்கு ஒன்ஸ் ஓப்பன் பண்ணால் நீங்கள் மிச்சம் வைக்க முடியாது, யூஸ் பண்ணிடுங்க. பிறகு ஸ்ப்ரே நீம் பேஸ்டு பெஸ்டிசைடு எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எதுவும் இல்லாட்டி சின்ன இடமா இருக்கும்போது கொஞ்சம் வேப்பரையை ஒரு கிலோவாக பிடிச்சி ஒரு குடத்தில் போட்டு நாள் வச்சிருந்து 12 மணி நேரத்துக்கு 18-20 மணி நேரம் கழிச்சு அந்த தண்ணியை மட்டும் எடுத்து நீங்கள் தெளிக்கலாம் நர்சரியில். இது பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய எளிமையான செலவில்லாத வழி, விஷமில்லாத வழியும் கூட. ரிலீஸ் ரெடிவேட் பக் இப்போதைக்கு கிடைக்கல. பட் ரெடிவேட் பக் ரிலீஸ் பண்ணுறது புழுக்களை கட்டுப்படுத்தும். மூலிகை பூச்சி விரட்டி ஸ்ப்ரே பண்ணுறது இதுவும் பண்ணணும். இது போக எப்படி நிலத்தை வளப்படுத்தணும்னா அது மாதிரி பலவிதமான பயிர் தட்டப்பயிர் தட்டப்பயிர் எதுக்குன்னா அஸ்வினி அதில் வரும். அஸ்வினியை கட்டுப்படுத்த பொறிவண்டு வரும். பொறிவண்டு மற்ற சாறு கொண்டு பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். கிரைசாந்திமம் உள்ள வைக்கிறீங்க என்ன காரணம்னா கிரைசாந்திமம் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு நெமட்டோட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழி. இது வந்து பூக்கும் தருணத்துல இதுக்கு உருவாக்கக்கூடிய ரூட் எக்ஸுடேட்ஸ் வந்து நூற்புழுவை கொன்று அழிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அப்புறம் மக்காச்சோளம் கேஸ்டர் சன்ஃப்ளவர் சோளம் இதெல்லாம் சுற்றி பார்டர் இதில் போடும்போது தே ப்ரொவைட் ஃபுட் ஃபார் நேச்சுரல் எனிமீஸ். நம்மளுடைய இயற்கை எதிரிகள் பல வருவதற்கும் அவைகளுக்கு உணவாகவும் இதை உபயோகப்படுது. அதனால கேஸ்டர் வந்து உங்களுக்கு தெரியும் ட்ராப் ட்ராப் ப்ரிஃபரன்ஸ் வந்து கேஸ்டருக்கு போயிடும். அஸ்வினியோ எந்த பூச்சினாலும் கேஸ்டருக்கு ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு போயிடும். புழுக்கள் எல்லாமே நம்ம மெயின் பயிர் பாதுகாக்கப்படும். சூரியகாந்தி மஞ்சள் கலர் பூ உள்ள எந்த பூச்சி எந்த பூ செடி வச்சாலும் அது நன்மை தரும் பூச்சிகளுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்றதுனால சோளம் வந்து பேரியர் கிராப்பாக பவுண்டரியில் போனால் சோளம் போட்டுட்டு பண்ணாங்கன்னா அது பேரியர் கிராப்பாக உயரமாக வளர்ந்துடும். ஸோ தட் பூச்சிகளுடைய மூவ்மெண்ட்டை அது தடுக்கும். இந்த மாதிரி மல்டி கிராப் யூஸ் பண்ணும். இது ஃபுல்லாக செய்கிறதன் மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரூட் போரரை கட்டுப்படுத்தலாம். காய் துளைப்பான் அதை கட்டுப்படுத்தலாம். ரூட் ராட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி ட்ரைகோடர்மா விரிடி சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் வேமு அப்புறம் மெட்டாரைசம் வந்து ரூட் கிரப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். நெமட்டோட கட்டுப்படுத்த நான் சொன்ன பேசிலோமைசிஸ் அப்படின்ற பூசணத்தையும் கொக்கோனியான்ற பூசணத்தையும் கட்டுப்படுத்தும். பேசிலோமைசிஸ் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். கொக்கோனியா வந்து யூனிவர்சிட்டி டிஎன்ஏல மட்டும்தான் கிடைக்கும். வேப்பம் புண்ணாக்கு தரையில் போடுவதும் சம்மர் க்ளோவிங் பண்ணுறதும் ஒரு இனடேஷனுக்குரிய அமைப்பு கொடுக்குறதும் உங்களுடைய நெமட்டோட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வழி. அது போக இன்னும் ஒரு ஆப்ஷன் கிரைசாந்திம பூவை ஊடு பெயராக வளர்க்குறது. சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்த வெட்டிசீலியம் லெக்கானி என்ற பூஞ்சனத்தை அடிங்க.
தேம்பு சார்ந்த மருந்துகள் அடிங்க, மூலிகை பூச்சி விரட்டி அடிங்க. இதன் மூலமா நீங்க சாறு உறிஞ்சு பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். ஸோ இதான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உள்ள அனைத்து பூச்சிகளையும் காய்கறியில காய்கறியில கட்டுப்படுத்தலாம். இதுல வந்து மற்ற எல்லாத்துக்குமே ரூட் நாட்டை மட்டும் உண்டு, பேரழுகள் உண்டு, எல்லாமே குழுக்கள் உண்டு. தூசினோட வந்து கத்திரிக்காய்க்கு மட்டும்தான், வெண்டைக்காய்க்கு வந்து அதுக்கு பதிலாக ரெண்டு குழு வரும், ஹீலியாசிஸ் அண்ட் ஈரியாஸ் வைட்டல்லா. ஈரியாஸ் வைட்டல்லாக்கு பிடி கேட்காது, பெவீரியா கேட்கும். ஸோ பிடி இஸ் சூட்டபிள் ஃபார் ஹீலியாசிஸ் அட்டாக் பண்ண பெண்டில நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். அதை பொறுத்தளவுக்கு பெண்டியை பொறுத்தளவுக்கு தேர் இஸ் நோ நர்சரி. சீட் ட்ரீட்மெண்ட்டாக ட்ரைகோட்ரமா பண்ணி போட்டுக்கோங்க, பேசிலோமைசிஸ் ட்ரைகோட்ரமா. அதே மாதிரி இதுவும் கிடையாது, அதுக்கு வேர்க்குழுவும் கிடையாது. ஸோ மெட்டாரைசம் எசென்சியல் கிடையாது. ஆனால் சாறு குறிஞ்சி பூச்சி உண்டு, அதில் எல்லோ பெயின் கிளியரிங் மசைக்கு உண்டு. அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா, சாறு குறிஞ்சி பூச்சியை கட்டுப்படுத்த கட்டாயமாக வெட்டிசீலம் யூஸ் பண்ணியாகணும். ரெண்டு 90 நாள் பயிர் தான், ஒரு 20 நாள், 50வது நாள், 70வது நாள், 20, 45, 70 அப்படின்ற மூணு நேரம் வெட்டிசீலம் ப்ளஸ் பீட்டி அடிச்சுட்டாங்கிட்டாலே மூணே ஸ்ப்ரேல உங்களுக்கு வந்து எந்த விதமான பூச்சி நோய்களையும் கட்டுப்படுத்த முடியும். சரிங்களா, தக்காளிலையும் ரூட் நாட்டை மட்டும் உண்டு, ரூட் ராட் உண்டு. கூடுதலாக என்ன உண்டுனா லீப் கால் வைரஸ் நிறையா உண்டு. ஸோ வைரஸ் நோயை பொறுத்தளவுக்கு வைரஸை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. அகெயின் யூ ஹவ் டு கோ ஃபார் கண்ட்ரோல் ஆஃப் வெக்டர். அப்போ அதுக்கு நீங்கள் அகெயின் சக்கிங் ப்ளஸ் தான் வெக்டரை வரப்போகுது, அதையும் நீங்கள் கட்டுப்படுத்தலாம். மாவு பூச்சி இருந்தாலும் அஸ்வினி, மாவு பூச்சி, வெள்ளை, தத்துப்பூச்சி, செதில் பூச்சி, இது எல்லாத்தையுமே வெட்டிசிலியம் சிறப்பாக கட்டுப்படுத்தும் அப்படின்றதுனால நீங்கள் வெட்டிசிலியம் பிடி காம்பினேஷன் ஸ்ப்ரே அலாங் வித் இந்த சுற்றி உள்ள பவுண்டரி கிராஸ் பல விதமான பேர். எப்பயுமே மோனோ கிராப் போனீங்கன்னா ஒரே மாதிரியான பூச்சிகள் வந்துடும். ரெண்டு, அந்த பூச்சி இயற்கை எதிரிகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். அந்த இதுக்கும் தேவைப்படுறதுனால நீங்கள் பல விதமான பயிர்களை வளர்த்து அதோட விஷமில்லாத இந்த மருந்துகளை நீங்கள் யூஸ் பண்ணுறதன் மூலமாக காய்கறி பயிர்கள் நீங்கள் வந்து ஈஸியாக நல்ல செலவு கம்மியாகவும் விஷமில்லாத காய்கறியும் நல்ல குவாலிட்டியான டேஸ்டான காய்கறி கிடைக்கலாம். ஏன்னா அத்தனை காய்கறிகளுடைய டேஸ்ட்டையும் நான் பார்த்துருக்கேன், கரெக்டாக டிஃப்ரென்ஸ் வந்து கெமிக்கல் அடித்தது அடிக்காதுன்னு சொல்கிற அளவுக்கு காய்கறிகளில் வித்தியாசம் நல்லா காமிக்கும் சொல்லிக்கிட்டு என்னுடைய ஒரு முடிக்கிறேன். நன்றி. நன்றி திரு எல் நாராயணமூர்த்தி சார். இதுவரை கத்திரி மற்றும் இதர காய்கறி பயிர்களில் அங்கக பூச்சி கட்டுப்பாடு தொடர்பான தகவல்கள் கேட்டறிந்தோம்.